நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஆனா ஐயோ என்னது இது, அது என்ன ப்ராப்ளம் என்னங்கிறது எனக்கு தெரியுங்க. வேற ஒன்றும் இல்லை, பேட்டரி டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கும், ஹாரன் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலை. ஆமாம், பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. கைஸ், நான் தான் ட்ராவலர் தினேஷ். இன்றைக்கி வந்து கொடைக்கானலில் நமக்கு டே டூங்க. இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸ் போக போகிறோம் என்னங்கிறது வந்து இன்னும் நம்ம பிளானே பண்ணலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்ன பிளான் என்னங்கிறத வந்து போட்டுட்டு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகணும். மறக்காமல் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம எங்கே போகிறோம், என்ன பிளான் என்னங்கிறத வந்து நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து இந்த கொடைக்கானல் வியூவை பாருங்களேன், எப்படி இருக்குன்னு. ஓ, தெரியுதா? வேற லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன், பட் என்னங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணலைங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணுறேன். கைஸ், நம்ம சாப்பிட்டுட்டு பிளான்லாம் போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு எந்த பிளேஸ் விசிட் பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது கொடைக்கானலில். நான் இன்னும் வந்து எதையும் செக் பண்ணலங்க. பைன் ஃபாரஸ்ட்டு டைரெக்டாக வச்சிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 hour காமிக்குது. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு 11 kilometer தான் நான் 1/2 hour காமிக்குதுங்க ட்ராவல். ஒருவேளை டிராஃபிக் இருக்குமா என்னமோ தெரியல, பார்த்துக்கலாம். கரெக்டாக தானே போகிறேன், ஒன்றுமே தெரியலையே. அது பாட்டுக்கு அப்படியே நிற்கிது மேப்பு. கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். 1 kilometer தாங்க இவ்வளோ நேரமாக வந்திருக்கோம் நம்ம. ஆனால் ரொம்ப நேரமாக ஓட்டின மாதிரியே ஃபீலாக இருக்குது. அதுதான் ஹில் ஸ்டேஷனில் இருக்கும்போது எப்போதுமே சரி, ரொம்ப தூரம் போன மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஆனால் வந்து கம்மி கிலோமீட்டர் தான் வந்து நம்ம கிராஸ் ஆகிருப்போம். கேஸ், ஆக்சுவலாக நான் கொடைக்கானல் சின்ன வயசில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் நான் விளையாண்டுருக்கேங்க, அங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே. இப்போ தான் ஞாபகம் வருது, கொடைக்கானல் ஆல்ரெடி வந்திருக்கேங்க. ஆக்சுவலாக பைன் ஃபாரஸ்ட் எந்த வழியில் காமிக்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. லோடிங் ஆகிட்டே இருக்குது, நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மேப்பு மாற்றி மாற்றி காமிக்கங்கிறதுக்காக ஆஃப் பண்ணிட்டேங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் அந்த வழின்னு நினைக்கிறேன். வழிதான் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, இடிச்சிருமோன்னு எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து ஆர்மி பேக் வச்சுருக்கேன்ல, அது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இப்போ வர எங்கே வேறு இருந்தானே தானே போயிட்டே இருக்காங்க. போகட்டும் போகட்டும், இந்த பஸ்ஸை மட்டும் கொஞ்சம் சைடு போட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க. கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்து 7 kilometer தாங்க. ஆனால் நம்ம போகணும்னு நினச்சா எப்போவோ போயிருக்கலாம். ஒரு நேரம் உட்காந்துருந்தோங்க. நான் பயங்கரமாக தலைவலிக்குது, எதனாலனே தெரியல. இந்த குளிர்னாலன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து இன்னும் ஒழுங்காக உடம்பு சரியாகலையில, அதனால் வந்து தலைவலிக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓரளவு இப்போ வந்து கிளைமேட் நார்மலாக தான் இருக்குது. என்ன தான் குளிர்னாலும் சரி, வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது, அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும்னு போட்டிருக்கீங்கன்னா 12:48 ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. இருங்க வரேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 or 15 minutes ரீச் ஆகிடுவேன். ஆனால் வந்து நான் இப்போ பொறுமையாக தாங்க போயிட்டுருக்கேன். இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் நேச்சராக இருக்குங்க. அப்பா, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. வாவ், என் கூட அப்படியே வந்து நீங்களும் இதில் வந்து பயணம் செய்யணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஒரு பிளேஸு, வேறு லெவலில் இருக்குது. எப்படி மேபி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி பிளேஸை பார்த்தாலே வந்து நான் போயிட்டுலாம் இருக்க மாட்டேன், நான் வந்து ரன்னிங்கில் போயிட்டே இருக்க மாட்டேன். ஒரே பிளேஸில் ஸ்டாப் பண்ணி போட்டுட்டு ஒரு 1/2 hour கூட அங்கேயே கொஞ்சம் நேரம் இருப்பேங்க நான். இங்கே பாருங்கள், அப்படி இந்த பிளேஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, நல்லா அடர்த்தியாக இருக்குங்க இந்த காடு. வாவ், அவ்வளோதாங்க எனக்கு கொடைக்கானல் வந்தது. என்னடா எதுவுமே பார்க்காமலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டோம்ல, நமக்கு அதுக்குள்ளே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. நம்ம அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம டின்னரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸில் வந்து உள்ளே போயிட்டு விசிட் பண்ணலான்னு இருக்கேங்க. இருங்க, என்னென்னு பார்க்கலாம். அப்படியே இதுக்கு கீழே பாருங்கள், அப்படியே கொடை மாதிரி இருக்குது. வாவ், நம்ம வைபா இருக்குங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்கு.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே தான் 5 கிலோமீட்டர் இருக்கும். இதே மாதிரி இருந்தால் நமக்கு சந்தோஷம்தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸும், நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் ஐயையோ என்னது இது, எதனால டென்வர் ஆஃப் ஆகுறாங்கிறது தெரியலங்க. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் என்னங்கிறது சரியாக தெரியல. அப்படியே உரமாக நிறுத்திடலாம். ஆக்சுவலாக இப்போ டென்வர் ஓடவே இல்லை, ஸ்டார்ட் ஆக மாட்டான். அது என்ன ப்ராப்ளம் என்னங்கிறது எனக்கு தெரியுங்க. வேற ஒன்றும் இல்லை, பேட்டரி டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கும், ஹாரன் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலை. ஆமாம், பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரெடி பண்ணணும், பார்த்துக்கலாம். விடுங்க கைஸ், டென்வர் வந்து பேட்டரி டவுன் ஆகிட்டாங்க. எதனால் ஆனான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம். அந்த ஃப்ளாஷர் இருக்குல்ல, டபுள் இண்டியேட்டர், அதை வந்து ஆன் பண்ணியே வச்சுருந்தோமா ஆஃபில் இருக்கும்போது. அதனால தான் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணியே வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுன்னு நினைக்கிறேன் பேட்டரி. எப்படி தெரியல, சீக்கிரமாக ஏறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து போகிற வழியிலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுறான் ஆட்டோமேட்டிக்காகவே. பார்த்துக்கலாங்க, சீக்கிரமாக பேட்டரி ஃபுல்லாக ஆகாது, ஃபுல்லாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம வந்து ரன்னாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுங்க. அப்படியே வந்து இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. விடுங்க, அவங்க சைடில் வந்து நின்றதும் ஒரு இதில் நல்லது தான். விடுங்க கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்களேன். அப்படியே நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கோம், அது வந்து ரொம்ப உள்ளலாம் இல்லை. வெளியே நம்ம டென்வர் அங்கே நிற்கிறா பார்த்தீங்களா, நம்ம அப்படியே வந்து கீழே இறங்கணுங்க. சூப்பராக இருக்குது அப்படியே இந்த பிளேஸ்லாம் பார்க்க. அப்படியே கீழே பாருங்களேன், எவ்வளோ ஒரு நேச்சராக இருக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லா கூலிங்காக இருக்குங்க பிளேஸு, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நல்லா இருக்குங்க, கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் என்ன, நமக்கு இந்த ஃபாரஸ்ட் சைட்லாம் வந்து டென்ட்டு போடுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இன்னும் நம்ம நல்லா ஜாலியாக இருப்போம். ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன நடக்கும் என்னங்கிறது தான் தெரியல. சரிங்க, நம்ம போயிட்டு ரைட்டில் பேசலாம் பேலன்ஸ் எல்லாம். டென்வர் ஸ்டார்ட் ஆயிடுறா, ஸ்டார்ட் ஆயிடுறா. ஐயோ, ஸ்டார்ட் ஆகு, ஸ்டார்ட் ஆகு. பார்த்தீங்களா, நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து லைட்டாக தான் சார்ஜ் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, வேறு வழியே இல்லை. ஸோ பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம போக போக சார்ஜ் ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏறாமல் இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. என்னன்னே தெரியல, பார்க்கலாங்க. ஆக்சுவலாக என்னால் பேச முடியல, ஏன்னா பயங்கரமாக கோல்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இருமல் வேறு அதிகமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே டவுன் ஆகுது பாருங்கள். ஐயையோ, போயிடு 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 போயிடு. இவங்க சார்ஜ் பத்தலைன்னு நினைக்கிறேன் மேபி. ஒருவேளை ரிலேயில் கரண்ட்டு போலையா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், வண்டி ஸ்டாப் ஆகுது போயிட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல் ரேஸில் வச்சுருக்கேன், போக மாட்டேங்குது, இப்போ போகுது. இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கு. என்ன ஆச்சு டெலிவரி உனக்கு இப்போது, என்னை நடுக்காட்டில் தவிக்க விட்டுறாத. என்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. பெட்ரோல் இல்லைன்னா ஒன்று கூட ஒன்றும் இல்லை, பெட்ரோல் கூட போட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. ஸோ பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும். எந்த வழியாக போகணுன்னு தெரியலையே, இந்த வழி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சரியாக எனக்கு தெரியல, இருங்க பார்க்கலாம். மேப்பில் கரெக்டாக காமிக்குதா, தப்பாக போகிறேண்ணா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக எனக்கு தெரியல சரியாக, இந்த பாதை தான் நினைக்கிறேன். பைன் ஃபாரஸ்ட் போகிற வழி இது தான். ஆமாங்க, இதில் வந்து அந்த சின்ன சின்ன டேர்னிங்காக இருக்கனால சரியாக எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் பார்த்தீங்களா மேப்பு, இதுக்கப்புறம் இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒர்க் ஆகாது, அது வேறு பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இப்படி தள்ளி விட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணியாவது பார்க்கலாம். வண்டி ஆஃப் ஆகுற மாதிரி தான் போகுது, எதுவும் பண்ணவும் முடியலங்க. தெரியாமல் இந்த ஃப்ளாஷரை வேறு ஆன் பண்ணிட்டேன், இப்படி பண்ணிடுச்சு. ஐயோ, ஆஃப் ஆகிடாதடா, கொஞ்சம் தூரம் தான் போயிடு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. ஆஃப் ஆகிட்டாலும் டூல்ஸ் வேற எதுவுமே எடுத்துட்டு வரல.
கேஸ் நம்ம டென்வரை வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே டூரிஸ்ட்டாக விசிட் பண்ண வந்த ஒரு சில பசங்கள்லாம் வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டி உள்ளே என்ன ப்ராப்ளம் என்னங்கிறத வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருந்த போலீஸ் அண்ணா வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி இப்படியே வந்து நம்ம வண்டியை ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் ஹாஃப் அன் அவர் டென்வர் அப்படியே நின்றுட்டான். ஒரு செகண்டில் வந்து எப்பட்றா வந்து இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளிலவும் போக முடியாது உள்ளவும் போக முடியாது அந்த மாதிரி தோணிடுச்சு எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையுமே கழட்டிட்டு ஸ்பேஸ் வந்து லூஸ் ஆகிடுச்சிங்க. அதனால தான் வந்து ஸ்டார்ட் ஆகலை போல் இருக்குது. ஸோ எனக்கு என்னன்னு சரியாக தெரியலை. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஜென்ரலாக ஃபுல்லாக செக்கப் பண்ணல, லைட்டாக செக்கப் பண்ணோம், அதுக்குள்ளேயே வந்துட்டோம். பட் ஆனால் இப்படி ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். கைஸ் நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோங்க. இதுதான் வந்து பைன் ஃபாரஸ்ட். இருங்க கைஸ், நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ப்ரோ இங்கே பழனிலேருந்து வந்திருக்காரு. ஆல்ரெடி இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சரி ப்ரோ நானும் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவரும் என்ன டியோவில் தானே ப்ரோ? ஆமாம், டியோவில் தான் வந்திருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டுங்க அங்கே வண்டிக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட்டில் தாங்க இருக்கோம். அப்படியே என் பேக்ரவுண்ட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குல்ல. அப்படியே இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. 20-30 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 300 மீட்டர் இந்த மரம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட்டை விட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட தான். ஏன்னா வந்து பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஏதோ வந்து பில்லர் ராக்னு போட்டிருக்கு. என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. வெயிட் பண்ணுங்கள், இதையும் பார்த்துட்டு போயிடலாம். கைஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பில்லர் ராக்குங்க. இது வந்து தூண் பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு பாறை வந்து செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் கேப்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த சைடில் இருக்க வியூவெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் அந்த பனி மாதிரி அந்த மஸ்ட்டு மாதிரி அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. சுத்தமாகவே மழை கரெக்டாகவே தெரியலை. ஆனால் வந்து லைட் லைட்டாக அப்படியே அந்த மழை போகிற அந்த இது மட்டும் தெரியுதுங்க. அப்படியே சரிங்க, பேலன்ஸ் எல்லாம் ரைடில் பேசலாம். கைஸ் பழனிலேருந்து வந்த ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காரு பாருங்கள். அவரோட டியோவும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஒரு 14,000 வந்து மாடிஃபைடு பண்ணி வச்சுருக்காரு. வேறு லெவலில் இருக்குங்க அவரோட டியோவும். அப்படி இந்த சைடில் இருக்க பிளேஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, அங்கே வந்து நல்லா நேச்சராக பார்த்தோம். இந்த இடத்துல வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஆனால் நல்லா க்ளீனாக இருக்குங்க பிளேஸு. கொடைக்கானல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் என்ன ப்ரைஸ் எல்லாம் ஹையாக இருக்குது அதாங்க. கைஸ் இந்த சைடில் இருக்கிறதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பசுமை பள்ளத்தாக்குங்க. இன்னொன்று என்ன ப்ரோ? சூசைட் பாயிண்டா? ஆமாம், இதுதான் வந்து சூசைட் பாயிண்டாமா. ஃபுல்லாக பார்த்தீங்களா, வீடியோவில் பார்க்கறதுக்கு வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. ஸோ வேறு லெவலான வியூ பாயிண்ட்டுங்க இது. அப்படியே இந்த சைட்லாம் பாருங்களேன் கைஸ். இந்த வீடியோஸ் அவ்வளோதாங்க. ஏன்னா என்னால் வந்து சுத்தமாக பிளாகே பண்ண முடியல. அதனால தான் வந்து இந்த வீடியோஸை சீக்கிரமாக எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. எல்லோரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே, பை கைஸ்.